அவர்களுக்கு குடும்ப பென்ஷன் வழங்குவது குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய பென்ஷன் மற்றும் பென்ஷனர்கள் நல அமைப்பு எழுபத்தி ஐந்து அம்சங்கள் அடங்கிய பென்ஷன் விதிமுறைகள் குறித்து அப்டேட் செய்திருந்தது அதில் பென்ஷன் பெறுவோருக்கான விதவை மகள் மற்றும் விவாகரத்து பெற்ற மகளுக்கான பென்ஷன் விதிமுறைகள் மாற்றப்பட்டு இருந்தன விதிமுறைப்படி விதவை அல்லது விவாகரத்து பெற்ற மகள் குடும்ப பென்ஷனை வாங்கலாம் எனவும் ஆனால் இதில் சில நிபந்தனைகள் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஓய்வூதியம் பெறும் நபர் தனது மகள் விதவை அல்லது விவாகரத்து பெற்றவர் என்பதை பென்ஷன் அலுவலகத்தில் தெரிவிக்க வேண்டும் அதன் பின்னரே விதவை அல்லது விவாகரத்து பெற்ற மகளுக்கு குடும்ப பென்ஷன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படாது அதே பென்ஷன் பெறும் நபர் இறந்துவிட்டால் அவரது மனைவி அல்லது கணவன் இந்த விதிமுறைக்கு உட்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு விதவை அல்லது விவாகரத்து பெற்ற மகள்களுக்கு குடும்ப பென்ஷன் கிடைப்பதற்கு அவரது கணவர் இறந்தாலோ அல்லது விவாகரத்து பெற்றாலோ அப்பெண்ணின் பெற்றோரில் ஒருவர் உயிரோடு இருக்கும் போது மட்டுமே கிடைக்கும் ஒருவேளை அப்பெண்ணின் பெற்றோர் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருக்கும் போது விவாகரத்து பெறுவதற்கான வழக்கு தொடரப்பட்டு பெற்றோர் இறந்த பிறகு விவாகரத்து கிடைத்தால் அப்பெண்ணுக்கு குடும்ப பென்ஷன் கிடைக்கும் அதாவது பெற்றோர் இறந்த பிறகு விவாகரத்து கிடைத்திருந்தாலும் அதற்கான விண்ணப்பம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் செல்லுபடி ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற சூழல் சூழலில் குடும்ப பென்ஷன் ஆனது விவாகரத்து பெற்ற தேதிகளிலிருந்து மட்டுமே தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது சோ வந்து விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் வந்து இதுல வந்து குடும்ப பென்ஷன் ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சோ வந்து இது ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் பிப்டீன்லயும் கொஞ்சம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அரசு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பென்ஷனர்ஸ் வந்து இதை இந்த தகவலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து அவ்வப்போது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பென்ஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திகிட்டே வராங்க ஸோ வந்து அதனால அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பென்ஷனருக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்